श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। जन्माद्यसे तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यं सूरयः तेजो वारिमृदां यस्य विनिमयो त्रिसर्गो मृषां तत्त्वगुरुकं सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुपदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरेश्वरः सद्यो हृद्यवरुध्यते यत्र गतिभिः शुश्रूषुभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः। श्रीमद् भागवतத்துல 8வது அத்தியாயத்தினுடைய விஷயங்களை பார்க்க இருந்திருக்கோம். இந்த 8வது அத்தியாயம் 9வது அத்தியாயங்கள்லாம் சிவனுடைய சரித்திரத்தை சொல்ற ஒரு அற்புதமான விஷயம். பெருமானுடைய அனுகிரகம் எப்படி எப்படிலாம் இருக்குன்றத தெரியப்படுத்துற ஒரு விஷயம் இது. இதுவரைக்கும் மனுவனுடைய பெண்கள் வம்சத்தினுடைய விஷயத்த சொல்லி சொன்னார். இப்ப இதுவே அவருடைய புத்திர சந்ததியை பத்தி சொல்லிட்டு வரேன். இதுலயும் ஒரு விஷயம், பிரம்மாவுக்கு சனக சனந்தன சனத்குமார சனத்சுஜாதா நாரதர் ரிபூர் ஹம்ச இப்படி அருணி இந்த மாதிரி இவாள்லாம் பிரம்மாவனிடத்திலிருந்து தோன்றினவர்கள். இவ எல்லாருமே இந்த சம்சாரத்துல இந்த விஷய சுகங்கள்ல ஈடுபடாதவர்களாக இவர்கள்லாம் இருந்தார். இவாளை பொறுத்த வரைக்கும் பெருமாளை தியானம் பண்றது, அந்த பகவத் கடாட்சத்துக்கு உரியவர்களாக தங்களை ஆக்கிக்கிறது, இதெல்லாம் தான் பிரதானமாக இவா நினைச்சா. இதே பிரம்மாவுக்கு அதர்மன்னு ஒரு பையன் பிறந்தா, அதர்மனும் பிரம்மாவனிடத்துல இருந்து கொண்டுதான். அந்த அதர்மனை பத்தியும் சொல்லி சொல்றார். நடுவுல மிருஷா பொய்ன்றது இருக்க அதர்மனுடைய மனைவி தம்பம் மாயாஞ்ச சத்ருகன்னே அசூத மிதுனம். இந்த பொய்யும் அதர்மமா சேர்ந்துட்டு தம்பம் தம்பம் டம்பம் எல்லாம் வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து இவா ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த தம்பத்தையும் அப்புறம் மாயையும் அவ சிருஷ்டி பண்ணாலாம். அதுக்கப்புறமா தச்ச நிருதிகி ஜகிருகே பிரதகா தயோ சமபவத்து லோபகா நிகிருதிஷ்ட மகாமதே. இப்படி அவள்லேருந்து நிறுத்தின்றது அவள் அடைஞ்சா, அவள்லேருந்து வர்றது லோபன்றது வந்தோம். தம்பத்துல புத்திராபிமானம், மாயினால மாட்டு பொண்ணு இடத்துல அபிமானம், இதெல்லாம் வந்ததுன்னு அர்த்தம். இப்ப அவளிடத்துலேருந்து மாயா தம்பம், இவாளிடத்துலேருந்து லோபம், இது நிகிருதிகி ஷடதான்றது. சடதான்றது இருக்க துர்புத்தியோடு இருந்துருக்கிறது. இவாள்லேருந்து நிகிருதி லோபம், இவாளிடத்துலேருந்து சடத்தம் குரோதம், क्रोधम हिंसा इदल्लेल्लाम पार्थमाना वेडिके ओन्नु ओंदु पुल्लिंगमा इरुक्कुम इन्नोन्नु स्त्रीलिंगमा इरुक्कुम इप्पो आरंभत्तुल इरुंदु पार्थंगन्नाक्क अधर्मम अधर्महांद्रदु इरुक्क पुल्लिंगम मृषांद्रदु इरुक्क पोय्यंद्रदु स्त्रीलिंगमायिट्टु अदुक्कप्परमा तयो समुभवते अदुक्कु वरते इंद दंभनலாம் வரான்னு சொல்லி சொன்னச்சே அங்க பார்த்தோம்னாக்க நிருதின்றது வருது அதே மாதிரி क्रोधம் ஹிம்சா இந்த क्रोधன்றது வந்தா அவளோட ஹிம்சான்றது அவனுக்கு மனைவி ஆறுது இப்படி இவளல இருந்து கலி உண்டாச்சு அவளுடைய பகினி தான் துருக்தி கூட சேர்ந்தவள் தான் துருக்தி கெட்ட வார்த்தையை சொல்றது பிறர் புண்படும்படியாக வார்த்தையை சொல்றது இப்படெல்லாம் சொல்றது अदुक्कप्परमा भयम मृत्युहु मृत्युहु मृत्युन्றது மரணத்துக்கு காரணமானவ भयम இதெல்லாம் வந்து பீதி இந்த பயம்ன்றது பீதின்னு சொல்லி சொல்றது இவளெல்லாம் உண்டு பண்ணான்னு சொல்லி இந்த அதர்மன் இடத்துல இருந்து உண்டு பண்ணது இத பத்தி ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்ல என்று முதல்ல சொல்ற ஆனா இத பத்தியும் தெரிஞ்சிக்கணும்னு பின்னாடி சொல்ற श्रेयस्कामो न सेवेत सुतराम् आश्रमोत्तमः संग्रहेण मया ख्यातः प्रतिसर्गस्तवानघाम् श्रेयस्कामो न सेवेत यार நல்லத விரும்புபவர்களாக இருந்திருக்காளோ இங்க அதர்மனுடைய விருத்தாந்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றது அவசியம் கிடையாது அவளை பொறுத்த வரைக்கும் ஆனா ரிஷ்ரித்வைதம் புமான் புண்ணியம் விதனோத்யாத்மனோமலம் इदे केकरनाल और लाभम இருக்குன்னு சொல்லி சொல்றார் என்ன லாபம்னாக்க இவையெல்லாம் கெட்டவை இதையே இவைகளோட நம்ம எந்த சன்னிவேஷத்திலயும் நாம சேர கூடாது நமக்கு தேவையற்றவைன்னு ஒதுக்குதற்கு இது தேவைப்படுறது ஆகையால இதெல்லாம் நாம தெரிஞ்சிக்கணும்னு அர்த்தம் இதுக்கு அதுக்கு அப்புறமா நான் சொல்றேன் அதாத கீர்த்தயே வம்சம் புண்ணிய கீர்த்தே குருத்வஹ ஸ்வயம்புவஸ்யாபி மனோஹோ ஹரே ரம்சாம் சஜன்மனஹ ஸ்வயம்புவ மனோ அந்த மனோனுடைய ரெண்டு பிள்ளைகள் இருக்க அதுல ஒருத்தர் பேரு உத்தானபாதர்னு பேரு இன்னொருத்தர் பேரு பிரியவிரதர்னு பேரு அந்த பேருக்கு ஏற்ப ரெண்டு பேரும் இருந்தான்னு அர்த்தம் இருக்கு பிரியவிரதன்னு சொன்னோம்னாக்க एपवुं प्रियव्रतश्च उत्तानपादश्चनु प्रियं भगवत् प्रीतिकरं व्रतं यस्य सहा सहा प्रियव्रतः प्रियं एन्न सन्नमनक परमाणुक्कु प्रीतियै उंडु पण्ण कूडियदुन्नु अर्थम परमाणुक्कु प्रीतियै उंडु पण्णुवदैये व्रतमाग उडैयवन यारो अवन प्रियव्रतन एन्बदाग अर्थमक्कु इप्पडी उत्तानपादनुक्कु उत्ताने पदे यस्येति उत्तानपादहनु सोल्रार उत्तानम्ना उयर्न्ददुन्नु अर्थम उयर्न्दमान पदत्तुल यस्य यारुक्कु ओरु एण्णम इरुंदिरुक्को अवन उत्तानपादन एन्बदाग सोल्रार इप्पडी शतरूपन्न दान मनोनुडैय मनैवी पेरु अवरिडत्तुल इरुंदु रेंडु कुळंदै पिறந்தான்னு சொல்லிருக்கு ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லிருக்கேன் நான் இப்படி மனோவுக்கு ரெண்டு குழந்தைகள் இருந்தா கூட தன்னுடைய பொண்ணிலேந்து பிறந்த குழந்தையை கூட தனக்கே பிள்ளையாக ஆக்கிக்கணும்னு சொல்லி சொன்னேன் புத்திரிகா புத்திரன்ற ஒரு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற பிரகாரத்துக்கு என்னெல்லாம் ஏற்கனவே நாம பார்த்திருக்கோம் இந்த இடத்துலையும் பார்ப்போம் இவா ரெண்டு பேரும் சாட்சாத் அவரத புத்திராள் இவா ரெண்டு பேரும் உத்தான பாதஸ்ய துணைதி சுருஜிஸ்தயோஹோ சுருஜி பிரேயசி பத்யுஹோ நேதரா யத்சுதோ த்ருவஹா அந்த உத்தானபாதருக்கு ரெண்டு மனைவிகள் இருந்தா ஒருத்தி பேர் சுனிதின்னு பேரு இன்னொருத்தருக்கு சுருச்சின்னு பேரு சுருச்சி கணவனுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமானவளாக அவ இருந்தா சுருச்சி இது சொல்லியாச்சுன்னாக்க இன்னொத்தி சுனிதி அவ்வளவு கணவனுக்கு பிரீத்தி பாத்திரமாக இல்லைன்றது தானா வந்துட்டு ஏகதா சுருஜே புத்திரம் அங்கமாரோ பேலாலயன்னு उत्तमं नारुरुक्षन्तं ध्रुवं राजाभ्यनन्दत ஒரு சமயம் ராஜா இந்த சுருச்சிக்கும் குழந்தை உண்டு சுனீதிக்கும் குழந்தை உண்டு சுனீதியினுடைய குழந்தை த்ருவன்னு பேரு சுருச்சியினுடைய குழந்தையை எடுத்து மடியில வச்சுட்டு அவர் ராஜா அதோட விளையாடிட்டு இருக்காரா. அந்த சமயத்துல சுனீதியினுடைய குழந்தையா இருக்கிற துருவன் அதுவும் அப்பா மடியில ஏறணும்னு தழுவி தழுவி கொஞ்சம் ஓடி வந்துதான். அந்த சின்ன சின்ன குழந்தை கொஞ்சம் நடந்து ஓடி வரக்கூடிய குழந்தை அப்பா மடியில உட்காந்துக்கிறதுக்கோசரம் அது வருது. அது மடியில ஏறச்சே அத்த ராஜா விரும்பல, நீ ஏறாதுறேன்ற மாதிரி இதை சொல்லிட்டா. இதை பார்த்துட்டே இருக்காளாம் அந்த சுருச்சி. ததாச்சி கீர்ஷமானந்தம் சபத்னியா ஸ்தனயன் த்ருவம் சுருச்சி ஸ்ருண்வதோ ராஜ்யா சேஷாமாதி கர்வதா கர்விதா. எல்லாருக்குமே ரெண்டு மனைவி இருந்து ஒரு மனைவியினுடைய குழந்தைய ராஜா அவ்வளவு விரும்பாதையும் தன்னுடைய குழந்தைய மாத்திரம் ராஜா ரொம்ப விரும்புறதாகவும் இருந்தாக்கா இதை பார்த்த உடனே இவளுக்கு கர்வம் வந்துடும். எப்பவுமே இது லோகத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தான். இது ரெண்டு பேர் இருந்து ரெண்டு பேர்ல வரச்சே ஒத்தரை வந்து கொண்டாடிட்டு இன்னொருத்தரை கொண்டாடாத இருந்தாக்க யார கொண்டாடுறோமோ அவளுக்கு கர்வம் வந்துடும். இது சாமான்யமான ஜனங்களுக்கு இந்த பிரகிருதி சம்பந்தத்தோடு இருக்கிறவா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம்தான் அது. அப்போ சுருச்சி மாத்திரம் எக்ஸப்ஷனான்னு அவளும் தான் சொன்னா. இந்த மாதிரி பாக்குற தம் பிள்ளைய தன்னுடைய கணவனாக இருந்திருக்கிற ராஜா தம்மடியில உட்காத்தி வச்சிருந்து தன்னுடைய சக்களத்தின்னு சொல்லக்கூடியவராக இருந்திருக்கிற இன்னொரு பரமா ராஜாவினுடைய இன்னொரு மனைவியினுடைய குழந்தைய வரைச்சே நீ ஏறாதரான்னு சொல்லி அதை அவஜ்ஞா பண்றது இருக்க. அதை பார்த்த உடனே இவளுக்கு கர்வம் வந்துடுத்து. ராஜா தம் பிள்ளையே பிரமாதமா வச்சுருக்கான்னு சொல்லிட்டு இதுக்கு கர்வம் வந்துடுத்து. அந்த கர்வத்தினால சில வார்த்தைகளை சொல்றா. இது என்ன சொன்னா, அப்பா நவத்த நிருபதே திஷ்ணியம் பவான் ஆரோடு அர்ஹதி நகிரஹீதோ மயா யத்வம் குட்சாவபி நிருபாத்மஜஹ. பையா குழந்தை, நீ ராஜா முடியெல்லாம் உட்காந்துக்கிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாதுரா. என்னடா இது, நானும் ராஜாவனுடைய பிள்ளை தானே, நான் ஏன் ராஜா முடியல உட்காந்து கூடாதுன்னு அந்த குழந்தை அப்படி மூச்சு பாக்கிறதான். ஆனா நீ என் வயத்துல பிறக்கலப்பா, நீ வேற ஒருத்தினுடைய வயத்துல பிறந்திருக்க, ஆகையில நீ ராஜா முடியல உட்காந்து கூடாது அப்படின்னு. பாலோபிபதன் ஆத்மானம் அந்நஸ்ரீ கர்ப்பசம்பிரதம் நௌனம் எஸ்ய பவான் வேத துர்லபேட்சே மனோரதா. இப்ப உனக்கு இதெல்லாம் புரியாது. நீ பாலோபி, நீ சிறுவனாக இருந்தாலும் கூட நீ என்ன பண்ணாக்க ஆத்மானம், நீ என்னுடைய குழந்தை இல்ல வேற ஒருத்தருடைய குழந்தை, நான் தான் இவருக்கு ரொம்ப பிரீத்தி பாத்திரமானவள். அந்த சுனீதி அவ்வளவு பிரீத்தி பாத்திரமானவள் அல்ல, அவளுடைய குழந்தை, ஆகையால நீ ராஜா மடியில உட்காந்துக்கிறதுக்கு நீ தகுதி பெற்றவன் நல்லன்ற விஷயங்கள்லாம் உனக்கு தெரியாதுப்பா நான் சொல்றேன். ஆகையில ஒன்னால இப்ப இந்த ஜென்மால இப்ப முடியாதுன்னு அர்த்தம். அப்படி ஒரு கால் நீ பிடிவாதமா ராஜா மடியில நானும் உட்காரணும்னு நீ ஆசைப்பட்டேனாக்க அப்போ தபசாராத்திய புருஷம் தசைவானுகிரகேண மே கர்ப்பேத்வம் பாதயாத்மானம் யதீச்சதி நிருபாத்மன் நிருபாசனம். நீ ராஜாவனுடைய மடியிலேயே உட்காந்துக்கணும் இது வேணும்னு தீர்மானம் பண்ணேனாக்க தபசா ஆராதிக்கும் பெருமாளை நீ சாட்சாத் நாராயணன்னு நீ ஆராதனம் பண்ணி பெரிய தபஸ் பண்ணி புருஷம்னு சொல். தசைவ அனுகிரகேண மே கர்ப்பேத்வம் சாதய ஆத்மானம். அவருடைய அனுகிரகத்தினால என்னுடைய கர்ப்பத்துல நீ மறுபடியும் வந்து என் மூலமாக நீ ராஜாவனுடைய மடியில உட்காருன்னு சொல்லி சொல்ற. இதுக்கு என்ன தாற்பயம்னாக்க, நீ 4 வயசு குழந்தையோ 3 வயசு குழந்தையோ இன்னைக்கு இருந்துட்டு இருக்க, நீ பெரிய தபஸ் பண்ணி உன்னுடைய இந்த சரீரத்தை விட்டுட்டு இந்த தபஸ்னால நீ ஆராதிச்சவனாக பெருமாளை ஆராதிச்சு அந்த பெருமாளுடைய அனுகிரகம் பெற்றேனாக்க இன்னொரு குழந்தையா எம் வயத்துல பறந்து அப்புறம் நீ ராஜாவனுடைய மடியில உட்காந்துக்கோன்னு சொல்லி. எவ்வளவு குரூரமான வார்த்தை. அந்த குழந்தைய பார்த்து நீ இப்பயே போயிடுன்னு சொல்ற வார்த்தை இருந்திருக்க. எவ்வளவு மனசுக்கு கஷ்டமான வார்த்தை. அதை பார்த்து இப்படி சொல்றாளாம் அவோ. இத கேட்ட உடனே கர்ப்பேத்வம் சாதயாத்மானம் எதீச்சதி நிருபாசனம் ராஜாவனுடைய மடிய ஆசனமாக இருந்துட்டு அதுல உட்காந்துக்கணும்னு நினைச்சானாக்க இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டார். குழந்தைக்கு ரொம்ப கஷ்டம். மாதுஸ்தபத்ன்யாஹ சதுருக்தி வித்தா ஸ்வசம்ருஷா தண்டஹதோ யதாஹி. அந்த குழந்தைக்கு ஏற்கனவே அப்பா தம் மடியில உட்காந்து வச்சுக்கலையேன்னு ஒரே குறை, மனசுக்கு கஷ்டம். அதே சமயத்துல அம்மாவையும் இப்படி ஒரு தகாத வார்த்தைகளை கொண்டு தனது மாற்றான் தாயாக இருந்திருக்கிற சுருச்சி சொல்றாளேன்னு இன்னும் கோபமா. அது ஒரு பாம்பு சாதாரணமா இருந்தாலே பாம்புக்கு கோபம் வரும், அத போய் ஒரு அடி அடிச்சோம்னாக்கா அதுக்கு இன்னும் கோபம் வந்து புசுன்னு சீரிண்டு வரும். அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப கோபம் மேலிட்டு அது பாவம் அழுதுண்டே அம்மாவிட்ட போயிடுதான். போய் சொல்றது மாது பிரருதம் சகாசம். அந்த குழந்தைக்கு வார்த்தை வரல, உதடெல்லாம் துடிக்கிறது, கண்ணுல ஜலமா கொட்டுறது, பெருமூச்சு வாங்கிறது. இது போய் அம்மா எதிர வந்து நிக்கிறது, என்ன சொல்றதுன்னு தெரியல, கண்ணத்தே குளங்குளமா ஜலம் இருந்துட்டு இருக்கு. இது அப்படியே உதட துடிச்சுண்டு என்ன சொல்றதுன்னு அம்மா உண்டு அப்படியே அந்த அழுக முட்டின்ட்டு வருதுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இந்த குழந்தை வந்து நிக்கிறதான். அதை பார்த்துட்டு அம்மா என்ன பண்றா, அதை அணைச்சுண்டு அப்பா என்னமா ஆச்சுன்னு அந்த சுனீதி துரோண கேட்கிறா. என்னடா குழந்தை ஏண்டா இப்படி இருக்க, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறானா. அந்த குழந்தை ஓன்னு அந்த வார்த்தை பேச ஆரம்பிச்ச உடனே பெரிய அழுகை. இந்த அழுகையை நிறுத்திட்டு சொல்லுடா, சொன்னாதான்டா எனக்கு புரியும், அழுதுண்டே இருந்தா எப்படிடா சொல்றதுன்னு சொல்லி கேட்கிறா. அந்த அழுகையை நிறுத்திட்டு அந்த குழந்தை அழுதுண்டே சொல்றதான். பாதி பாதி ரொம்ப கஷ்டம் வந்துட்டுனாக்க அழுகையை நிறுத்த முடியாது அதுகளால, அப்படியே மூச்சு வாங்கிட்டு அழுதுண்டே பாதி பாதி கேவி கேவி கேவிண்டே சொல்லிட்டு இருக்குதான் இந்த குழந்தை சொல்றதான். நிசம்ய தௌர முகம் நிதாந்தம் சாவிவ்யதே யத்கதிதம் சபத்ன்யா. இந்த குழந்தைய பார்த்து ராஜா மடியில ஏத்தி வச்சுக்கல உட்காத்தி வச்சுக்கலன்றது கூட குறையில்லை. சபத்ன்யா யத்கதிதம், ராஜாவுடைய இன்னொரு மனைவி அவளால சொல்லப்பட்ட வார்த்தைய கேட்டு கேட்டு இவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டம். எந்த ஒரு அம்மாவுக்கும் அந்த குழந்தைய பார்த்து இதுல நேரவான வார்த்தை சொல்லல, நீ போயிடு நீ தபஸ் பண்ணி என் வயசுல நீ மறுபடியும் குழந்தையா பிறந்து அப்புறம் ராஜா மடியில உட்காத்திக்கோன்னு சொன்னாக்க இந்த குழந்தையா இருக்கிற இந்த சரீரத்தை விட்டுடுன்னு தானே அர்த்தம். அதுக்கு இந்த வார்த்தைய கேட்கறதுக்கு எந்த அம்மாவுக்கு தான் மனசு வரும், இவளுக்கு மனசு வரல. பாவம் இவளும் கஷ்டப்படுறாளா. அவ பாக்குறா இவள் கண்ணிலையும் ஜலம் வரதான், குழந்தை இப்படி பண்ணாச்சு. அந்த ராஜா என்ன பண்ணிருந்தான்னா ஒன்னும் பண்ணல, வாய்மூண்டு உட்காந்து. இது சில சமயங்கள்ல அதர்மங்கள் நடக்கச்சு தட்டி கேட்காத வாய்மூண்டு இருக்கிறது இருக்கு, அதுவும் அதர்மம் தான். இந்த சன்னிவேசத்துல ராஜா பண்ணதும் சரியில்லை, அதையும் இவ மனசுல நினைச்சு பார்க்கிறானா. இது இவன் நினைக்கிறதெல்லாம் என்னன்னாக்க இந்த குழந்தைக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வரத, இந்த கஷ்டத்துக்கு மொத்தம் காரணம் யாரு, நான் தான் நினைக்கிறான். அவளும் ஒரு பெருமூச்சு விட்டுண்டு தன்னுடைய பாப்பம் எப்படி இருக்குன்றதுதான் பாக்குறேன். என்னுடைய பாப்பம் தான் இந்த குழந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையை வர வைச்சுட்டு என்று அவன் நினைக்கிறானா. அந்த குழந்தைய பார்த்து சொல்றான் மா அமங்கலம் தாத பரேஷ்வமம் ஸ்தா புங்கே ஜனோ யத் பரதுக்கதஸ்ததே. அப்பவும் அந்த குழந்தைக்கு ஒரு உபதேசம் தான் பண்றாளாமே தவிர வேற ஒன்னும் சொல்லல. அவ சுனீதியாச்ச, அவ என்ன உபதேசம் பண்றான்னா பிறருக்கு கஷ்டம் வரணும்னு எப்பவுமே நீ நினைக்காதப்பா, அப்படி நாம நினைச்சோமானாக்க அந்த கஷ்டம் நமக்கே வந்துடும். மா அமங்கலம், அமங்கலம் தாத பரேஷு அமம்ஸ்தா, பிறருக்கு கெட்டது கெட்டது வரணும்னு நீ எப்பவும் நினைக்காத, அது வந்து நமக்கே வந்துடும். முற்பகல் செய்யில் பிற்பகல் வரும்னு ஒருத்தருக்கு ஒரு கஷ்டத்தை நாம கார்த்தால பண்ணோம்னா சாயங்காலம் நமக்கே அந்த கஷ்டம் வந்துடும்ன்றது வாஸ்தவம். சுருச்சி சொன்னது எல்லாமே சத்தியம்தான் பா. அவ சொன்னது பவான்மே துர்பாகியான்னு சொல்லிட்ட, என் வயசுல நீ பறந்துட்டப்பா, அதனாலதான் உன்னால அப்பாவுடைய மடியில ஏறி உட்கார முடியல. என் வயசுல பிறந்த என்னுடைய சன்னியத்தை சாத்து நீ வளர்ந்ததுனாலையும் தான் இதுதான் வருது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் உங்க அப்பா ராஜா இருக்கிற விலஜதேயம் பாரியோ திவாமோடும் இடஸ்பதிர்மாம் ராஜா வாங்கிட்டு இருக்கேன்னா என்ன அர்த்தம்? என்ன இடஸ்பதினு இடன்றது பூமிக்கு பேரு, இடஸ்பதின்னு சொல்லத்தே ராஜாவுக்கு பேரு. இந்த ராஜாவா இருந்துட்டு இருக்கிறவர் என்ன மனைவின்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கப்படுறாரு. ஒரு வேலைக்காரியாவது மதிச்சாலாவது பரவாயில்ல. என்னுடைய தௌர்பாகியம் அவர் இப்படி எந்த ஒரு எண்ணமும் இல்லாத இருந்துருக்கே, என்னது பண்றதுப்பா தெரியலப்பா. சரி, ஆகையில் நான் உனக்கு சொல்றேன், உங்க அம்மாவுடைய சொன்னது சத்தியமான ஒரு விஷயம்தான். ஆராதயாதோட்சபாத பத்மம் யதிச்சதே த்யாசன் மனோ த்யாசனமுத்தமேயதா. அப்பா உனக்கு வேண்டியதெல்லாம் என்ன, உங்க அப்பாவுடைய மடியில உட்காந்துக்கணும்ன்றது தானப்பா. அதுக்கு உன்னுடைய சித்தி மாற்றாந்தாய் சொன்னாலே அது சரியான வழிதான். அதோக்ஷஜம்னு சொல்ற சாட்சாத் பரமாத்மாவாக இருந்திருக்கிற சாட்சாத் சிவன் நாராயணன அவருடைய திருவடியே நீ பிடிச்சுக்கோ, வாசுதேவனுடைய திருவடியை பிடிச்சுக்கோ, நீ நினைக்கிறபடி உங்க அப்பா மடியில நீ உட்காந்துக்கலாம்ப்பா அப்படின்னு. யஸ்யாங்கிரி பத்மம் பரிகரிய விஸ்வ விபாவனாயாத்த குணாபிபத்தே அயோத்தியதிஷ்டத் கலு பாரமேஷ்டியம் பதஞ்சிதாத்மஸ்வதனாபிவந்தியம். யத் பாத பத்மம், யார் அந்த எம்பெருமானுடைய திருவடி இருக்க அதுதான் விஸ்வவிபாவனாய இந்த லோகத்துக்கெல்லாம் ரட்சத்துக்காக பரிசரிய அத அந்த பெருமாளுடைய திருவடியை பரிசாரம் பண்ணி விஸ்வவிபாவனாய் ஆத்த குணாதிபத்தே விஸ்வகுணாய அந்த லோகராட்சணத்துக்காக கல்யாண குணங்களோடு எழுந்தருள் இருக்கிற அந்த ஆத்ம அந்த குணாதிபத்திகின்னு சொல்றது இருக்க அந்த மங்களமூர்த்தியாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் அவருடைய மனசுல அதில் நாம கணக்கு ஆராதனம் பண்ணி பிரம்மா சதுர்தச புவனத்துக்கும் 4 எல்லா புவனங்களுக்கும் அவர் தான் அதிபதியாக ஆனார். அகையில அவர்கிட்ட போனா எல்லாம் கிடைக்கும்ன்றதுக்கு அர்த்தம். ததா மனுர்வோ பகவான் பிதாமகா பிதாமகா யதேகமத்யா புருதட்சிணைர்முகை இஷ்டாபிபேதே துரவாபமன்யதோ பௌமம் சுகம் திவ்யமதாபவர்க்கியம். உன்னுடைய தாத்தா மனுவும் பெருமாளுடைய ஒரு திருவடியை ஆசிரயிச்சுதான் இந்த பௌமம் பூமிக்கு எல்லாத்துக்கும் ராஜாவாக இருக்கும் தன்மையும் பூமியில இருக்கக்கூடிய எல்லா சுகங்களையும் அவர் தான் பெற்றார். ஆகையால் நீயும் என்ன பண்ணு, தமேவ வத்சாஸ்திரய பக்தவத்சலம் முமுட்சுபி மிருக்ய பதாப்ஜ பத்ததிம் அனன்ய பாவே நிஜ தர்ம பாவிதே மனஸ்யவஸ்தாப்ய பதஸ்வ பூருஷம். நீயும் அதே காரியத்தை பண்ணு. அதே உன்னுடைய தாத்தா இதுல தாத்தா தாத்தாக்கு தாத்தா அப்படின்னு எல்லாம் சொல்ற பிரம்மாவும் பெருமாளுடைய திருவடியை ஆசிரயிச்சுதான் இந்த சதுர்திச புவனத்துக்கும் அதிபதியாக இருக்கிற தன்மையை அடைஞ்ச இந்த பூமிலோகத்துக்கு அதிபதியாக இருக்கிற தன்மையும் உன்னுடைய உத்தானபாதருடைய அப்பா அவர் மனுவும் அதை தான் அடைஞ்ச. நீயும் அதே அவ எங்க வழியில போனாலும் அந்த வழியில அதே பெருமாளையே நீயும் ஆசிரயிச்சு அவர் திருவடியே ஆசிரயிச்சு அனன்யபாவே நிஜ தர்ம பாவித்தேன்னு உன்னுடைய மனசுல அவருடைய திருவடி தவிர வேற எதையும் நினைக்காத அவரையே நினைச்சுட்டு நீ தியானம் பண்ணினேனாக்க நீ நினைக்கிற உங்க அப்பா மடியில உட்காந்துக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்கு, அதுவும் கிடைக்கும். ஆகையால இந்த விஷயத்துல உன்னுடைய மாற்றாந்தாய் சொன்னது இருக்க இது சத்தியமான விஷயம் அப்படின்னு. இதை காட்டிலும் வேற ஒன்னும் வேற யாராலையும் நடந்து வேற எதாலையும் எந்த தேவதையாலையும் சாதிக்க முடியாதுன்னு அர்த்தம். நான் எந்த பத்மபலாசலோச்சனாது துக்கச்சிதந்தே மிருகயாமி கஞ்சனா. நம்மளுடைய துக்கத்தெல்லாம் போக்கடிக்கிறவர், நம்ம கட்டத்தை போக்கடிக்கிறவர் அந்த பெருமாள் ஒருத்தர் தான். அவரை விட்டுட்டு நான் வேற யாரும் நம்மளுடைய துக்கத்தை போக்கடிக்கிறவர்னு எனக்கு தோணலை. ஆகையால அவருடைய திருவடியை நீ ஆச்சரிச்சு நீ தபஸ் பண்ணனாக்கா உனக்கு கிடைக்கும்பான்னு சொல்லி சொல்லிட்டேறான். சரி அம்மாவனுடைய வார்த்தையை அப்படியே அந்த குழந்தை அப்படியே அங்கீகரிச்சு வாஸ்தவம் தான் போல இருக்கு, நாமளும் அந்த பெருமாளை நாம தியானம் பண்ணினோம்னாக்கா நமக்கு நாம என்ன விரும்புகிறோமோ அது நடக்கும்ன்ற தீர்மானம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுத்தான். நாரதருக்கு இதை கேள்விப்பட்ட உடனே அங்கேருந்து ஓடி வரையறான். அவ அந்த குழந்தைய தலையை தொடர்றான். அந்த தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி அந்த குழந்தைய பார்த்து சொல்றான், ஸ்பிருஷ்டா மூர்தன்யக்னேன பாணினா பிராஹ விஸ்மிதா. தம்மா துண்டு குழந்தை, அது 4 வயசு 3 வயசு இருக்கிற குழந்தை. அது அந்த குழந்தை தள்ள கையை வைக்கிறார். வச்சா இவர் பெருமாள் இவருடைய நாரதருடைய கை பட்டம், பரம பாகவதர் மகாவிஷ்ணு பக்தர் அவர், அவருடைய கை பட்டத்தினாலேயே சமஸ்த பாபங்களும் போயிடும். அந்த குழந்தைய பார்த்து நாரதர் கேட்கிறேனா, அஹோ தேஜஹா க்ஷத்ரியாணாம் மானபங்கம் அம்ருஷ்யதாம் பாதோப்யம் ஹ்ருதா தத்தே யதவாதுர சத்வஜஹாம். இந்த ராஜாக்களுக்கெல்லாம் ரோசம் அதிகமா, பிராமணர்களுக்கெல்லாம் ரோசம் கிடையாது. எவ்வளவு விஷாலும் கேட்டுட்டே இருப்பா. ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை முழுக்குன்னு சொல்லிட்டாக்கா போறோம், ரோஜா ரோஷம் அதிகமா போயிடுமா. இவன் சத்திரியன்றத நிரூபணம் பண்ணிட்டான். இவன் ராஜாவா போயிட்டு இருக்கிறதுனால, ராஜவம்சத்துல இருந்ததுனால அந்த சுருச்சியினுடைய ஒரு வார்த்தையை இவனால தாங்க முடியல. இவ்வளவு உண்டு குழந்தை அங்கேருந்து தப்பு பண்ண போறேன்ட்டு போயிடுறது பாரு. என்னது நாரதருக்கு ஒரு ஆச்சரியமா. நாம கூட லோகத்துல பெண்களாக இருக்கட்டும் புருஷாளா இருக்கட்டும், இந்த தும்பினா மூக்கறந்து போறதுன்னு அல்ப அல்பமான விஷயத்துக்கெல்லாம் கோச்சிக்கிறது. கொஞ்சம் சொன்ன உடனே பெருசா ரோசப்பட்டு அவளை விரும்பாத போறது, அந்த மாதிரி எல்லாம் பண்றதுன்றது இந்த வாழ்க்கையில அவ்வளவு க்ஷேமகரம் இல்லை. அந்த பொறுமைன்றது நமக்கும் வேணும். சரி இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணணுமே தவிர, இது அதுக்காக எத்த சொன்னாலும் தொடச்சு போட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுல கொஞ்சம் சன்னிவேசங்களை ஜாக்கிரதையா கவனிக்கணும்ன்றது அர்த்தம் பிராமணாலா இருக்கிறவாளுக்கு. எங்க சொல்றாரு, அவன் சத்திரியனா போயிட்டான், அவனால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியல, அவன் ரோசத்தோட அவன் போயிட்டான்னு சொல்லி சொன்னான். அப்ப அவனை பார்த்து கேட்கிற, அப்பா நீ யாருப்பா, நீ எங்கேருந்து வந்திருக்க, எங்க போற, உன்னை பார்த்தா நல்ல ராஜவம்சத்துல பிறந்தவனா தெரியுது, நீ போய் எங்கேயோ காட்டுக்கு போயிட்டு இருக்கிறத பார்த்தோம்னாக்கா நீ எதுக்காக போற, யாருமே இல்லாத இடத்துக்கு போயிட்டு இருக்கே, என்ன சமாச்சாரம், ஒன்னும் தெரியலையே, நீ என்ன சமாச்சாரம் சொல்லுன்னு கேட்கிறான். அதுக்கு துருவன் சொல்லிட்டானு, கிமேதத் பகவான் தியானாத்தை திருஷ்டம் கிம் யோகராதான் நோசகே சுருச்சேர் வாக்கா சமாதாத்தும் மனஸ்கதம். உமக்கு என்ன என்னை பார்த்த உடனே அங்கேருந்து எங்கேயோ போறவர் என்னெண்ட வரணும்னு உமக்கு எப்படி தோணுச்சு? நீர் உம்முடைய யோகத்தினால தெரிஞ்சுட்டேரா? எப்படி தெரிஞ்சுட்டேருன்னு எனக்கு தெரியல. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. நான் நினைக்கிறேன் இப்ப என்னால சுருச்சியினுடைய வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு என்னால இருக்க முடியாது. ஆகையால நான் இங்கேருந்து நான் போறேன், நான் தபஸ் பண்றேன், எங்க அம்மா என்ன சொன்னாலும் அதை நான் பண்றேன்னு சொல்றேன். நாதுனா பியவமானம் தே சன்மானம் வாபி புத்திரகான் லட்சயாமி குமாரஸ்ய ஆசக்தஸ்ய கிரீடநாதிஷு. நீ யார்ரா? சின்ன பையன் நீ, விளையாடிட்டு இருக்கிற பையன் நீ. அந்த விளையாட்டுக்கார பசங்களுக்கு மானம் என்ன அவமானம் என்ன இருக்குடா? உனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா. இது போய் அம்மா சொல்லிட்டா சித்தி சொல்லிட்டான்னுட்டு நீ கோச்சிட்டு போனோம்னா தேவையே இல்லையே. இந்த நிலையில அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கொஞ்ச நாள் விளையாட போறோம், தோத்து போயிடுச்சுன்னா சத்தனா ஏழ போறோம், மறுபடியும் போய் விளையாட போறோம், அவளோடய விளையாட போறோம். உங்களுக்குள்ள என்ன சண்டைலாம் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே, நீ சின்ன குழந்தையாச்சே அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரி அப்படியே இருந்தா கூட இன்னொரு விஷயம் பார்த்துக்கோ, நம்மளுடைய அசந்தோஷம், நமக்கு ஒரு துக்கத்துக்கு வரத்துக்கு காரணம் நாம இல்லப்பா, நம்மளுடைய பாப்பம் அது. ஆகையால நாம நல்ல கர்மாவை பண்ணிருந்தோம்னா நமக்கு நல்லது நடக்க போறது, அதனால நாம சந்தோஷத்தை அடைய போறோம். நாம ஏதோ ஜன்மாந்தரத்துல பாப்பம் பண்ணிருக்கோம், பாப்பம் பண்ணிருமானாக்க அந்த பாப்பத்தினால நமக்கு கஷ்டம் வருது. ஆகையால இதுக்காக எல்லாம் போய் நீ கோச்சிட்டு போய் தபஸ் பண்றேன்ட்டு போலாமா அப்படின்னு சொல்லி சொல்ற. இன்னொரு விஷயம் ஒண்ணு, நமக்கு ஒரு கெட்டது நடந்ததுன்னாக்கா நம்மளுடைய பாப்பம் தொலைஞ்சு போச்சு, பாப்பம் கழிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோங்க. நாம விரும்பாதது நடந்ததுன்னாக்கா நம்மளுடைய பாப்பம் போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. சரி விரும்பினது நடந்துதுன்னாக்கா சந்தோஷமா நம்ம லௌகிகமான ஒரு ரீதியில ஒரு சந்தோஷம் வந்ததுன்னா ஐயோ நம்ம புண்ணியம் குறைஞ்சு போச்சுன்னா அதையும் நினைச்சுக்கோங்க. ஆகையால இப்படிதான் இருக்கணுமே தவிர நீ இப்படி இதுக்காக கோச்சுண்டு நீ போய் தபஸ் பண்றேன்னு சொல்றதுன்றது இருக்க அவ்வளவு யுக்தமா தெரியலடா குழந்தை, உனக்கு இதெல்லாம் தெரியாது, நீ சின்ன பையன், நீ பாட்டுக்கு இப்படி விளையாட போயின்று, நீ என்னத்துக்கெல்லாம் தபஸுக்கு போறேன்னு சொல்லி சொல்ற. குணாதிகான் முதம் லப்சேத் அனுக்ரோஷம் குணாதமாதே மைத்ரீம் சமானாதே அன்விச்சேதே நதாபைஹி அபிபுஞ்சதே. எந்த ஒரு புருஷனாக இருந்திருக்கவன் குணாதிகா அவன் இது இவன் அதாவது குணாதிகம் திருஷ்டேத் அவளை பார்த்து சந்தோஷப்படுங்க, பிரீத்தி பண்ணுங்க, நத்து அசூயாம்னு அவரிடத்துல பார்த்து அசூயப்படாது. ஒத்தனுக்கு நல்லவனா இருந்துருக்கான், நிறைய படிப்பாளியாக இருந்துருக்கான், நல்லவனா இருக்கான்னா அவனை பார்த்து சந்தோஷப்படணுமே தவிர இவன் நல்லவனா இருந்துட்டேன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து அசூயப்படக்கூடாது. குணாதமம் வீழ்ச்சிய ஒத்தன் ரொம்ப கெட்டவனா இருந்துருக்கான், அவனை பார்த்து ஒரு கருணை உள்ள ஐயோ இப்படி வீணா கெட்டு போயிடுறானேன்னு அவனை பத்தி நினைச்சுக்கணும். இப்ப உங்க சித்திய பார்த்து நீ என்ன நினைச்சுக்கணும்னா ஐயோ இவ் வார்த்தையில இப்படி எல்லாம் வரத, ஐயோ இவ தெரியாத சொல்றாளேன்னு நினைச்சுக்கணுமே தவிர இதுக்காக நீ போய் தபஸ் பண்றேன்ட்டு போலாமாடா என்ன அந்த குழந்தைய பார்த்து நாரதர் உபதேசம் பண்றாராம். சோயம் சமோ பகவதா சுகதுக்கா ஹதா சுஹதாத்மனாம் தரிசிதா கிருபயா பும்சாம் துர்தர்சோஸ்மோ விதைஸ்துயா. நாரதருக்கு ஒரு பெரிய கை கூப்பிடறான் இந்த துருவன். இந்த குழந்தை கை கூப்பிட்டு நீர் ரொம்ப நிறைய உபதேசம் எல்லாம் பண்ணிட்டே, உம்முடைய உபதேசத்தினால புலநடக்கம்ன்றது என்னன்றத நான் தெரிஞ்சுட்டேன் தானே, ஆனாலும் நான் ஒரு க்ஷத்ரிய தர்மத்தை நான் ஆசிரியச்சிருக்கேன் நானே, அந்த சுருச்சியினுடைய தீய சொற்களை என்னால ஜீர்ணம் பண்ண முடியல, என்னால ஜீர்ணிச்சுக்க முடியல, ஆகையால நான் நிச்சயமாக நான் தபஸ் பண்ணதான் போகிறேன், வேற ஒன்றும் பண்ணல. இப்படி நான் தபஸ் பண்றதுக்கு எதான சகாயம் உண்டுனாக்கா அதை நீர் எனக்கு உபதேசம் பண்ணும். நோ நம்பவான் பகவதோ யோங்கஜஹா பரமேஷ்டினஹா விதுதன் நடதே வீணாம் ஹிதாய ஜகதோர்கவதே. உமக்கு தெரியாதுன்றது கிடையாது, உமக்கு நன்னா தெரியும். ஆகையால நீர் என்ன பண்ணணும்னாக்க எனக்கு நான் எப்படி தபஸ் பண்ணணும்ன்றத உபதேசம் பண்ணணும். நீர் வீணையை எடுத்து லோகம் மொத்தத்தையும் சுத்தின் இருக்கிறதே லோகத்துக்கு ஹிதம் பண்றதுக்காக தான் பண்ற, ஆகையால நீர் எனக்கு நல்லதை உபதேசம் பண்ணணும்னு அந்த துருவன் அந்த சின்ன குழந்தை நாரதர் இடத்துல போய் பிரார்த்திக்க. அந்த நாரதருக்கே எண்ணம் மாறி போயிடுச்சு. அப்ப நாரதர் சொல்ற உங்க அம்மா சொன்ன விஷயம் இருக்க சத்தியமான விஷயம். ஜனன்யா அபீத பந்தாக சவை நிஸ்ரேய சத்தியத்தை பகவான் வாசுதேவ ஸ்தம்பஜா தத்ரவணாத்மனா. வாஸ்தவம் உங்க அம்மா வாசுதேவனை அடைஞ்சாக்கா எல்லா க்ஷேமமும் ஏற்படும் சொன்னாலே அதுதான் சத்தியமான விஷயம். ஆகையால நீ பகவான் வாசுதேவனை நீ அடைஞ்சி அவனையே தியானம் பண்ணினா உனக்கு எல்லாம் வரும். தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய 4 விதமான புருஷார்த்தங்களும் அவனிடத்துல இருந்து தான் சொல்லணும், எல்லாத்துக்கும் அவன் தான் காரணமாக இருந்துருக்கா, ஆகையால நான் உனக்கு ஒரே ஒரு காரியம் பண்றேன் நானுன்னு சொல்லி சொல்றாரா. நீ என்ன பண்ணுன்னா நான் ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்றேன், இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணி இந்த மந்திரம் மூலமாக அந்த பெருமாளை தியானம் பண்ணணும். பெருமாளை எப்படி தியானம் பண்ணணும்னா திவ்யமங்கள விக்கிரகத்தோட தியானம் பண்ணணும்னு சொல்ற. பிராணாயாமேன த்ரிவிதாம் பிராணேந்திரிய மனோபலம் சனேஹி விதஸ்யாபித்யாயேன் மனசா குருணா குரும். இந்த பிராணாயாமங்க யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம்னு சொல்லக்கூடிய இந்த முறையில பிராணாயாமங்கள்லாம் பண்ணி பெருமாளை நம்ம மனசுல தியானம் பண்ணோம். எப்படிப்பட்ட பெருமாளை என்ன தியானம் பண்ணணும்னா இதுதான் ஆச்சரியமான இருக்கு. பிரசாதாபிமுகம் சஸ்வதி பிரசன்ன வதனேக்ஷணம் சுநாசம் சுப்ருவம் சாரு கபோலம் சுரசுந்தரம். பிரசாதாபிமுகம் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்காகவே காத்துட்டு இருக்கிற அந்த எம்பெருமான நாம தியானம் பண்ணணுமா. இவர் எத்தையோ சிடுமூஞ்சியா இருக்கிற பெருமாள் இல்ல, எப்ப நம்மளை கேட்க போறான்னு காத்துட்டு இருக்கிற பெருமாளை தியானம் பண்ணணும். பிரசன்ன வதனேக்ஷணம் அவருடைய திருமுக மண்டலமும் அவருடைய கண்கள் இதெல்லாம் பார்த்தவனா தெளிந்து இருந்தன்றிருக்கு நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே இருந்தன்றிருக்கு சுனா சம்சுப்ரவம் சாரு கபோலம் அவருடைய கபோலங்கள் தாடகள்லாம் எப்படி இருக்கு எல்லாம் அத்தியாச்சரியமாக இருந்தன்றிருக்கு சுரசுந்தரம்னு சொல்லி அப்பேற்பட்ட எம்பெருமான நீ தியானம் பண்ணணும் தருணம் ரமணியாங்கம் அருணோஷ்டே க்ஷணாதரம் பிரணதாஸ்ரயணம் பிரணதாஸ்ரயணம் யாரெல்லாம் அவரிடத்துல போய் சரணாகத்தை பண்றாளோ அவள் எல்லாருக்கும் ஆசிரியமாக இருப்பிடமாக இருந்துருக்கிற அந்த எம்பெருமானை போய் நான் தியானம் பண்ணணும் அப்படிப்பட்ட பெருமாளை தியானம் பண்ணணும் சங்க சக்கர கதா பத்மை அபிவ்யக்த சதுர்புஜம் கிரீட்டினம் குண்டலினம் கேயூர வலயான்விதம் இதுக்கு சுபாஸ்ரயம்னு பேரு பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை தியானம் பண்ணணும் दिव्यात्म स्वरूपत्त ध्यानम पण्றது அடுத்து இருக்கட்டும் அவ மகர்ஷிகள் எல்லாம் திவ்யாத்ம ஸ்வரூபத்தை தியானம் பண்ணி என்னைக்கோ அவளால முடிஞ்சா சேவிக்கிறா இல்லன்னா சேவிக்கல உனக்கு நான் சொல்றேன் நானு திவ்யமங்கள விக்கிரகத்தை தியானம் பண்ணுங்கோ அத பண்ணினாக்க அதுவே உனக்கு சீக்கிரமான பலத்தை கொடுக்கும் என்று சொல்ற ஏற்கனவே அவர் சொன்னார் நீ போய் பெருமாளை போய் தியானம் பண்ணுன்னு உங்க அம்மா சொன்னாலே உங்க அம்மா சொல்றது கொஞ்சம் தப்பா சொல்லிட்டா பெருமாள் சீக்கிரமா பலன் கொடுக்க மாட்டேர் தேவதாந்திரமாவது சீக்கிரமா பலன் கொடுக்கும் பெருமாள் கொடுக்க மாட்டார் அவரை போய் தியானம் பண்ணுன்னு சொல்றாள்னா அப்போ இது குழந்தையே இதுல இருந்து தியானத்துல தபஸ்ல போறதுல இருந்து தடுக்கிறதுக்காக சொன்ன வார்த்தை அது இப்ப சொல்ற வார்த்தை என்னன்னா பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணவானாக்க சரணாகதி பண்றவாளுக்கு க்ஷிப்ரகாரி சீக்கிரமாகவே பலத்தை கொடுக்குற மீதி பேருக்கெல்லாம் மொள்ள மொள்ள பலன் கொடுத்தா கூட யாரெல்லாம் பெருமாளிடத்துல சரணாகதி பண்றாளோ அவளுக்கு சீக்கிரமா பலன் கொடுப்பேன்றத தெரிவிச்சுட்டு சொல்ற ஆகையால இப்படிப்பட்ட திவ்யமங்கள விக்கிரகத்தை தியானம் பண்ணுங்கோ தர்சனீயதமம் சாந்தம் மனோநயன வர்தனம் பத்யாம் நவமணி ஸ்ரேண்யா வெலசத்யாம் சமர்ச்சனாம் சுவர்ண கர்ணிகா திஷ்ணியாம் ஆக்ரம்யாத்மன்யவஸ்திதம் அவர் எங்க இருக்கிறவரன்னா நம்மளுடைய ஹிருதயம் கவுந்து இருந்துருக்கிற தாமிர புஷ்பம் மாதிரி இருக்கான் அதை நிமித்தி அதை மலரை வச்சு அதுல பெருமாள் எழுந்தல் இருக்கிறத இது பண்ணி தியானம் பண்ணணும் நானும் இந்த மந்திரத்தை நான் உனக்கு உபதேசம் பண்றேன் வாசுதேவ துவாதசாட்சரம்னு பேர் இது அந்த துவாதசாட்சரம்ன்ற மந்திரத்தை உபதேசம் பண்றேன் இந்த மந்திரத்தை சொல்லிண்டு பெருமாளை தியானம் பண்ணுன்னு சொல்லி இது பரிசுத்தமான தலத்துல இருந்துண்டு நீ ரொம்ப விரதங்களோட தியானம் பண்ணணும்னு சொல்லி சொன்னேறான் அப்படியே இந்த குழந்தை பாவம் முதல்ல கொஞ்ச நாளைக்கு ஒரு ஒரு மாசம் வரைக்கும் பயோவிரதம் அங்க இருக்கிற கந்த மூலம் ஒலந்த சரகுகள் அதுக்கப்புறமா தானா விழுந்த பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு தியானம் பண்ணிட்டு அப்புறம் வெறும் தீர்த்தத்தை மாத்திரம் சொல்லி தியானம் பண்ணின்றது அப்புறமா வெறும் வாயு மாத்திரம் மூச்சு இருந்துருக்கு இப்படி தியானம் பண்ணா அந்த துருவன்னு சொல்லச்சு எங்க போய் தியானம் பண்றதுக்குன்னு சொல்லச்சு அந்த இடத்தையும் அவரே சொல்லிட்டே அந்த யமுனா நதி தீரத்துல மதுவனம்னு ஒரு இடம் இருந்துருக்கு அதுதான் மதுரா அங்கதான் எல்லாருமே தபஸ் பண்ற இடம் நீ அந்த மதுவனத்துல போய் தபஸ் பண்ணு அது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் அது அந்த சரணே சரணார்த்தித்தம் சொல்லுது தபோவனங்கத்தே சொன்னு பிரவிஷ்டவந்த புறம் முனிகின்னு அந்த இடத்துல போய் நீ தியானம் பண்ணு இந்த மாதிரி எல்லாம் தியானம் பண்ணுன்னு நாரதர் சொல்லிட்டு போயிட்டே நாரதர் சொன்ன பிரகாரம் அந்த குழந்தையும் தியானம் பண்ணதுதான் இதுக்கு முன்ன இங்கேருந்து பிளாஷ்பேக் மாதிரி அதே ராஜா இங்க வந்து அந்த ராஜா வந்துட்டு நாரதர் வந்துட்டாராம் ராஜா ரொம்ப சௌக்கத்தோட உட்கார்ந்து இருக்காராம் அந்த உத்தான பார்த்த அவரை பார்த்து நாரதர் கேட்கிறாராம் என்னப்பா என்னமோ ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்கே என்ன சமாச்சாரம்னு அதை ஏன்பா கேட்கிறேன் 5 வயசான என் குழந்தை அந்த குழந்தை காட்டுக்கு போயிடுச்சு தபஸ் பண்றேன்ட்டு அந்த காட்டுக்கு போயிடுச்சு அப்பியநாதம் வனே பிரம்மன்னு மாத்மா தந்தர்பகம் இருக்காகன்னார் அங்க புலி சிங்கம் கரடி எல்லாம் இருந்துட்டு இருக்கோம் ஒரு அநாதையாட்ட அந்த குழந்தை போய் காட்டுக்கு தபஸ் பண்ண போயிட்டு என்னாலையும் ஒன்னும் சொல்ல முடியல என்னானா பாரியா பரவசனாக நான் இருந்துட்டு இருக்கேன் அவ சுருச்சு என்ன சொல்றாளோ அதுதான் இருந்துட்டு இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே எதுலையுமே எனக்கு மனசே போல ராஜ்யசாசனத்துல மனசு போல எதுலையும் மனசு போல என் மனசு முழுக்க அந்த குழந்தையே தான் நான் நினைச்சுட்டு இருக்கேன் நான் என்ன பண்ணுவேன்னு அந்த ராஜா நாரதர் இருந்தா அழுதேறான் அப்போ நாரதர் சொல்றான் நீ விசாரமே படாத உன் குழந்தை உத்தமோத்தமனா வரப்போறான் ஆகையால நீ விசாரப்படாத அதுக்காக தான் அது சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன்னு சொல்லி சொன்னானா எப்படி இது கேட்ட உடனே ராஜாவுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு ஆனா இந்த குழந்தையா பிரமாதமான ஒரு தபஸ் பண்றது ஒரு மாசம் ஆச்சுன்னா திரிராத்ராந்தே கபித்த பவராத்னஹன்னு 3 நாளைக்கு 1 நாளைக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிடுறாரு அந்த குழந்தை துருவன் சாப்பிட்டுதான். அந்த 3 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு வாட்டியும் என்ன சாப்பிடுறதுன்னா கபித்தம். கபித்தம்னா விளாம்பழம், பதரன்னாக்கா இலந்த. அந்த இலந்த பழத்தையும் பதரத்தையும் கபித்தத்தையும் சாப்பிட்டு இருந்தோம். இது முதல் மாசத்துல. 2வது மாசம் வந்ததுன்னாக்கா 6 நாளைக்கு 6 நாளைக்கு ஒரு முறை தான் சாப்பிட ஆரம்பிச்சுதான். 3 நாளைக்கு 3 நாளைக்கு ஏற்கனவே சாப்பிட்டு இப்ப 6 நாளைக்கு 6 நாளைக்குன்னா திருண பர்ணாதிபிகி ஜீர்ணைகின்னு கீழே விழுந்த இலை சரகு அது இருக்க புல்லு அதெல்லாம் ஒலந்ததை போய் அதை சாப்பிட்டு ஒரு மாசம் தான். 3வது மாசத்துல என்ன ஆச்சுன்னாக்கா இப்போ 6 நாளைக்கு 6 நாளைக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டு வந்தது 9 நாளைக்கு 9 நாளைக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிடுறோம். அப்பட்ச உத்தம ஸ்லோகம் அபாதாவத் சமாதினான்னு அப்பட்சம்னு சொல்றது இருக்க வெறும் தீர்த்தத்தை மாத்திரம் 9 நாளைக்கு ஒரு வாட்டி கையில ஒரு வாட்டி தீர்த்தம் சாப்பிட்டுதான். இப்படி 3 ஆச்சுன்னா 4வது மாசத்துல என்னன்னா 12 நாளைக்கு 12 நாளைக்கு ஒரு வாட்டி வாயு இந்த காத்த மூச்சால இழுத்து விட்டுக்கிறது. இப்படி பிராணனுக்கு இதுவா இருந்தது. 5வது மாசம் வந்தது ஜீதஸ்வாசோ நிருபாத்மஜ திராயன் பிரம்மபதே நைகேன தாணுரிவாச்சலா. சுவாசம் கூட இல்லையா? தாணுரிவாச்சலகான்ற ஒரு கல்லு மாதிரி மரம் மாதிரி ஒரு விதமான அசைவும் இல்லாத இருந்தான். சர்வதோ மன ஆகிருஷ்ய இந்த மனசு முழுக்க அந்த எம்பெருமானிடத்திலேயே போயிட்டு பெருமாளையே தியானம் பண்ணிண்டு அவரையே தியானம் பண்ணிட்டு இருந்துருக்காராம். அந்த ஈஸ்வரன் பிரம்மதாரயாமானஸ்ய த்ரயோ லோகான்ஸ்ச கம்பீரே. இப்படி துருவன் தபஸ் பண்ணச்சே 3 லோகமும் நடுங்கிட்டான். அப்படியா ஐயோ இப்படியா அப்படியான்னு. அதுவும் ஒரு குழந்தை, ஒரு ராஜாவனுடைய குழந்தை, அதுவும் ஒரே ஒரு நின்றுண்டு அங்குஷ்டத்துல நின்றுண்டு அந்த கட்டவரல்ல நின்றுண்டு துருவன் தபஸ். அதுவும் ஒரு கால்ல இன்னொரு காலை எடுத்துட்டு ஒரே ஒரு கால்ல ஒரு கால்லையும் கட்டவரலோட நின்றுண்டு 2 கையும் கூப்பிண்டு அந்த துருவன் தபஸ் பண்றாருனாக்கா அப்படியே பூமியே ஒரு கம்பம் வந்துட்டா மாதிரி அந்த தேஜஸ் எல்லா இடத்துலையும் அப்படியே பரவிட்டான். எல்லாரையும் அந்த தகிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்போ தேவதைகள்லாம் வந்து எம்பெருமான் இடத்துல சரணம் போகிறது சரணம் அடைஞ்சு பெருமாள் இடத்துல பேச ஆரம்பிச்சான்னு சொல்ற. அது பிரம்மாவன் இடத்துல முதல்ல வரப்புற பிரம்மாவிலேருந்து பெருமாள்கிட்ட போறதெல்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட அந்த குழந்தையினுடைய தபஸை நாம் போய் இன்றைய தினம் பார்க்கிறோம். பெருமாள் இந்த இடத்துல சுன்னீதி சொன்ன மாதிரி எப்பேற்பட்ட கஷ்டத்துல இருக்கிறவாளுக்கும் அந்த கஷ்டத்தை போக்கடிக்கிறவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான். அதை நாம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு இங்க சொன்னது எல்லாம் சத்தியமான விஷயம். சந்தோஷம் வந்ததுன்னா நம்மளுடைய புண்ணியம் குறையிறது, துக்கம் வந்ததுன்னா நம்மளுடைய பாப்பம் போறது. ஆகையால இப்படிதான் நாம் எடுத்துக்கணும். ஒருத்தர் நல்ல கத்தியில நன்னா இருந்தாள்னாக்கா அவள்கிட்ட அசூயப்படக்கூடாது, அவளை பார்த்து நாம சந்தோஷப்படணும். நாம் ஒருத்தர் கெட்டவாளா இருந்து கெட்ட கீழ் திசையில இருக்காள்னாக்கா அவளிடத்துல ஐயோ பாவம்னு ஒரு கருணை வரணும். இப்படிலாம் நாம நடந்துக்கணும்னு சொல்லி மகரிஷி நமக்கு உபதேசம் பண்ற. இந்த உபதேசத்தை நாமளும் பின்பற்றணும். பெருமாளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு இதை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.